மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவாக பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் போட்டி ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் கனவு காணும் துணிச்சல் என்ற தலைப்பிலான இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இதனை அறிவித்தார். மறைந்த அப்துல் கலாமின் 5வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சித்துறை தனிநபர்கள் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்கள் சார்பில் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தும் வகையில் இந்த போட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் தனிநபருக்கு 5 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகை வழங்கப்படவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.